ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀ ವರಾಹ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ಬಹುದೇವಾಚ್ಯಕಾರ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ಬಗಳಭೂಷಣ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀತರಂಗಮಗಣಂದಿರಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥವರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥದ್ವಿಪರಿಪಾದಿಕಾಭ್ಯಾನ್ ನಮಃ ಶ್ರೀಮಚ್ಚೈ ಗೋತಾಯೈ ನಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃತಿ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. பாதுகா சகஸ்திரத்தை நம்ம சஞ்சார பத்தியிலே பிரவேசம் பண்ணிட்டு இருக்கோம். தேசிகனுடைய அனுகிரகத்தாலே அந்த ரங்கன் கூட இருந்து நமக்கெல்லாம் விஷயங்களை கிரகிச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். சஞ்சார பத்தியிலே கீ ஸ்லோகத்திலே நாம் வந்து பார்த்த விஷயம் என்னன்னா, பெருமாள் வந்து யாஜகத்துக்கு போன போதும் பசுமைக்கும் போதும் தூது போன போதும் பெருமாள் வந்து சாத்தின்றிருந்தார், பாதுகையை சாத்தின்றிருந்தார், பாதுகையை சாத்தினதால் இதெல்லாம் சித்தமாச்சு காரியங்கள் அப்படின்னு சொல்கிற. நமக்கு பாதுகையை சாத்தின்ற பெருமாள் கீதையும் உபதேசம் பண்ண தேர்காலையே அர்ஜுனனை வியாஜமாக வச்சு அப்படின்லாம் விஷயங்கள் இருக்கு, மேலே போயின்னு இருக்கு. இப்போது மேற்கொண்டு என்ன பாதுகையினுடைய பிரபாவம் என்ன அப்படின்னா, பெருமாள் வந்து வருஷா காலத்திலே மகாலட்சுமியினுடைய திருமடியிலே தன்னுடைய திருவடியை வச்சு பெருமாள் சனைச்சுருக்கார். அப்போது தேவிகள் எல்லாரும் பெருமாளுக்கு திருவடி கைங்கிரம் பண்ணுறார். மற்ற மலமகள் பிடிக்கும் மெல்லடியை என்றும்படியாக பண்ணிட்டுருக்கா. திடீர்னு ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம்னு ஒரு கூப்பாடு போடுறா. ஏ பெருமாளே, எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இந்த அசுரன் வந்து எங்களை ஹிம்சிக்கிறானே அப்படின்ட்டு முனிவர்கள் எல்லாரும் கூப்பாடு போடுறா. அப்போ பெருமாள் வந்து சைனம் கலைஞ்சு வந்து பூலோகத்துக்கோ இல்லை வேறு ஒரு அவதாரம் பண்ணியோ வந்து பண்ணணும், இந்த அவனை சம்ஹாரம் பண்ணணும், பெருமாளுக்கு நல்லது நடத்தி கொடுக்கணும். அப்போ பெருமாள் சரத்காலத்தை தாயாருடைய திருவடியிலேருந்து தன் தூக்கத்தை கலைச்சிண்டு அந்த திருவடியை எடுத்து முதல்ல பூமியிலேயே யார் மேலே வைப்பார் சுவாமி, அந்த பாக்கியசாலி யாருன்னு சொன்னால் சாக்ஷாத் பாதுகாதேவி அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். சரது பதமகாலே சத்யஜன்யோகி நித்ராம் சரணமுபகதானாம் திராணஹோதோ பிரயாசன் ஜலதி திகித துங்காம் மந்த மாதாய தேவி தொய் கழு திரிதாதி சொப்பதம் ரங்கநாதகாம் தொய் கழு நிததாதி சொம் பதம் ரங்கநாதகம். ரங்கநாதனுடைய திருவடியானது உண்மையில் வைக்கப்படுகிறதுன்னு சாய்க்கிறார். இல்லை அப்போ வந்து இன்னொரு பெண்ணிட்டேந்து திருவழியத்தை இன்னொரு பெண் மேலே வைக்கிற பெருமாள் இல்லையா, அவள் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா, யாரோ கூப்பாடு போடுறா, எங்களுக்கு ஒரு ஹானி வந்துடுது சுவாமி, கஷ்டம் வந்துடுது, எங்களால் தர்மத்தை அனுஷ்டிக்க முடியல, அதர்மம் தொலைச்சிருக்கு, நீர் வந்து ரட்சிக்க வேண்டும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. அப்போது சரணம் உபகதானாம் தானஹோதா பிரயாசன்னு அப்படின்னு கேட்கும்போது பெருமாள் வந்து இந்த தேவி மேலே அந்த திருவடி வைக்கிற பாதுகாதேவி மேலே திருவடி வைக்கிறார். அப்போது பூமிக்கு எழுந்துடணும்னா அவனை கூட்டு வர்றது யாருன்னா சாக்ஷாத் இந்த தேவி தானே கூட்டின்னு வரா. அப்போது இவள் வந்து எப்பேற்பட்ட ஒரு புண்ணியசாலியாக இருந்தால் பெருமாள் திருவடி இவள் மேலே கொண்டு வைப்பான் அப்படின்றதாவது நம்மளால் ஒரு விஷயத்தை யூகிச்சுக்க முடியுது. அதான் தேசிகன் ரொம்ப அழகாக சொன்னார், பெருமாள் தன் தூக்கத்தை யோக நிந்திரியை களைச்சுண்டு தாயாரமடையிலேருந்து திருவடி எடுத்து உன்னிடத்துல வைக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் தொய் கழுவுன்னு போட்டு சாய்கிறார் இந்த இடத்துல. அப்புறம் ரொம்ப அற்புதமான விஷயம் சாய்ச்சிந்தே வரார். பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணார். என்னென்னா, நரகாசுரன் அவன் கொண்டு வந்து 16,000 ஸ்திரீகள் வச்சு ரொம்ப ஹிம்சை பண்ணியிருந்தான். பெருமாளை சம்ஹாரம் பண்ணி அத்தனை பேரையும் பெருமாள் வந்து விவாகம் பண்ணிட்டார். அப்போது ஒரு கிருஷ்ணன் 16,000 பிராட்டிமார், 16,000 தேவிமார் பணி செய்ய துவர என்ன அதில் நாயகராக வீச்சிருந்த மணவாளர் மண்ணு கோயில் அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரம். 16,000 பேர் பெருமாளுக்கு பிராட்டிமார்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கிருஷ்ணன் இருந்தான், 16,000 கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னா பெருமாள் அப்படி இல்லை, ஒவ்வொரு பிராட்டிமாருக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனாய் பெருமாள் தன்னை மாத்தின்றார். அதாவது
கிருஷ்ண சமூகமா கிருஷ்ண கூட்டமாயிட்டார். ஒரு கிருஷ்ணன் இல்லப்பா, 16,000 கிருஷ்ணன். அப்போ ஒரு கிருஷ்ணனா இருக்கும்போது ஒரு பாதக தானே சுவாமி இருந்தது அப்படின்னா, எப்ப பெருமாள் தன் ரூபத்தை மாத்திண்டு ஒரு கிருஷ்ண சமூகமாய் கிருஷ்ண கூட்டமாய் 16,000 கிருஷ்ணமா தன் திருமேனை விரிவடைஞ்சானோ, இந்த பாதுகாதையும் அவனுடைய திருமேனுக்கு தக்கப்பட்டு 16,000 பாதுகைகளாக தன்னை மாத்தின்றா. 16,000 ஜோடின்னு பார்த்துங்கோ, 16,000 ஜோடி மாத்திட்டு போயிட்டான் நம்மகிட்ட. அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் பெருமாள் இருக்கார், ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இந்த பாதுகா தேவிகள் இருக்கா, ஒவ்வொரு வீட்டில் பெருமாள் வந்து ஒவ்வொரு இல்ல தேவி இல்லத்துலேயும் பெருமாள் வந்து ஒரு காத்தால் சயனம் பண்ணிட்டுருக்கார் ஏழு மாநில. அப்போ பாதுகா அங்கே இருக்குது பெருமாள். அப்புறம் வந்து ஒரு ஆற்றுல சஞ்சாரம் பண்ண, ஒரு ஆற்றுல பசங்களோட விளையாண்டுருக்க, ஒரு ஆற்றுல வந்து பெருமாள் யஜ்யம் அனுஷ்டிச்சுருக்க, இன்னொரு ஆற்றுல சாப்பிட்டுருக்கார், இன்னொரு ஆற்றுல எத்தனையோ தேவிகளோட கொஞ்சின்னு. அப்பையும் ஒவ்வொரு வீட்டில் வாசல்லையும் இந்த பாதுகா தேவி இருக்கா சுவாமி. அப்படின்னா பெருமாள் எவ்வளோ எவ்வளோ அவதாரம் எத்தனை ஆகிருதியில் எடுத்தா, முதல்ல போன உபன்யாசத்தில் பார்த்தோம் சிறியனாய் வாமனாய் வரும்போதும் சிறிய பாதுகையாக வந்தா இந்த பாதுகாதேவி, திருவிக்கிரமாய் லோகத்தை அளக்கும் போதும் பெரிய பாதுகையாய் ஆழி இட மாதிரி பெரிய பாதுகையாக இந்த தேவி தன் திருவேணியை மாத்தின்டா. அதே போல இந்த இடத்துல பார்த்தா பெருமாள் ஒத்தராத்தை ஒரு தேவிகராத்தை உல்லாசமாக சொக்கட்டா நாடின்ட்டுருக்கான் சுவாமி. அங்கேயும் வந்து இந்த பாதுகாதேவி உட்காண்டிருக்கா பெருமாள். அவ இவர் இன்னொருத்திக்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் கொண்டா உன்னை ஆட்டத்துக்கு பந்தயமாக ஆட்டுறான், பாதுகையை பந்தயமாக வைக்கிறாளாம் பாருங்க. அப்போது எப்படி பாருங்க, பாதுகாதேவி அநேகம் உரு எடுத்துக்கொண்டு அது என்னது அந்த சக்தி அவளுக்கு இருக்குது பாதுகாதேவி இருக்குது பெருமாள் போலயே. பெருமாளும் அநேக அவதாரம் பண்ணுறார், எல்லா லோகத்துக்கும் ஒருவரே ஆச்சாரியர் இருக்க முடியுமா? முடியாது. ஆகையாலே அநேக ஆச்சாரியர்களை கொண்டு பெருமாள் அநேக ஜனங்களை திருத்தி பண்ணி கொண்டு தன்னிடத்தை சேர்ப்பித்துக்கிறான்னு சொல்லி தாத்பரியார்த்தம் ஆச்சாரியர் அந்த விஷயத்தில் சாதிச்சிருக்கா. அப்போ எம்பெருமான் இஷ்டாவதாரத்தில் வந்து 16,000 கிருஷ்ணனாய் மாறி ஒரு மாய கிருஷ்ணனாக மாறும்போது இவ்வளவு ஒரு மாய பாதுகையாக மாறி 16,000 திருமேனியை கொண்டு பெருமாள் திருவடி அலங்கரிக்கிறாள் என்பதானது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியார்த்தம். இதில் அந்த பாசுரம் விஜயாபனம் பண்ணலாடியன் சபையில் விஷயார்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன் அடியன். அடுத்தது பார்த்தா ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்கிறார், யமுனை ஆற்றங்கிறதுக்கு பெருமாள் கோபசீரோட பெருமாள் விளையாடின்னு இருக்க திடீர்னு பெருமாளை காணும். பெருமாள் வந்து காண வந்தட்டில் என்ன பார்த்தா பெருமாளை தேடினு போகிறான். எப்படி இருப்பான்னா பெருமாள் எங்கேயாவது அடையாளம் இருக்கணுமே, நடந்து தடமான இருக்கணுமேனா எங்கேயும் காணும். சில இடங்களில் தடம் இருந்து என்னன்னா, சமயத்து மகிழம் ஆசீது சங்க சக்கராதி சிங்காம் விதிபத விஜிகாம் பாதுகே பந்திதஸ்தே அப்படின்னா, என்னன்னா கிருஷ்ணன் போனான் ஏ பாதுகையே உன்னுடைய கீழே இருக்கதான சங்க சக்கர அடையாளம் இருக்கு, அது இருந்தது. ஒரு காலில் சங்கொரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டங்கெழுதினாற் போல் இலச்சினை பட நடந்து பெருகா என்ற இந்த வள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருகார் கடல் வண்ணன் காமருதாதை தளர் நடை நடவானோ. பெருமாள் இப்படி நட தளர் நட நடந்து போகும்போது திருவடியிலே வந்து சங்கும் சக்கர ரேகை இருந்தது. அதே போல இந்த பாதுகாதேவி மேலேயும் அந்த விஷயம் இருக்குது. அதை வச்சுட்டு கண்டுபிடிச்சாலாம் இந்த யமுனை ஆற்றங்கரையிலே மறைந்து போன கிருஷ்ணனை கண்டுபிடிக்கிறது கோபஸ்திரிகள் எல்லாரும். உன்னுடைய அந்த அடையாளங்களை இடைப்பெண்கள் இருக்காளே, உன்னுடைய அடையாளங்களை கொண்டு கண்ணனை கண்டுபிடித்தாலே சமயத்து மலம் ஆசீத்து சங்க சக்கராதி சின்ஹான்னு சொன்னார். அப்படி லோகத்திற்கு ஜனங்களை பெருமாளை ஜனங்களாலே பெருமாளை அறிய முடியல. நல்ல ஆச்சாரியாள் நல் வழி நடத்தினால் அவள் பெருமாளை புரிஞ்சுண்டு அவன் திருவிடைய ஆசிரயிப்பாளே. அதே போல ஆச்சாரியர்களான பாதுகையிலே இருப்பதான சங்க சக்கரங்களை கொண்டு பெருமாள் இங்கு இருக்கான்னு யமுனைக்கரையிலுடைய அந்த கோபஸ்திரிகள்லாம் கிருஷ்ணன் இருக்கும் இடத்தை அறிந்தார்களாம் என்பதானது சம்பிரதாயார்த்தமாக உள்ளே கொண்டு வர சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அப்படி இந்த பாதுகையினுடைய பிரபாவம் என்ன, பெருமாளை காட்டி கொடுக்கிறாள் இந்த பாதுகை அப்படின்னு அற்புதமாக காட்டின்னு போகிற இந்த இடத்துல சுவாமி தேசிகன் நிறையா விஷயங்கள் எடுக்கிறார். பெருமாள் வந்து மகாலட்சுமி சந்தோஷத்துக்காக என்ன பண்ணுறாளாம், பெருமாள் என்ன பண்ணுறார், சகல வேத சாஸ்திரங்களையும் அறிந்து வர சுகர் ரிஷிகள்லாம் இருக்காளே ஆச்சாரிய புருஷன்லாம் இருக்காளே, அவெல்லாம் ஒன்று சேர்த்து லோகத்துக்கு வந்து நல்லது நடத்தணும், வேத பரிபாலனம் பண்ணணும். அதனாலே தன்னுடைய அநேக குணங்களை பெருமாள் பிரகாசப்படுத்துகிறார். பெருமாளுக்கு கல்யாண
குணகணாம்னு பேர். அது எண்ணி பெருமாளுடைய குணத்தை எண்ணி நம்மளால் மாறாது இல்லையா, அவன் பெருமையை நம்மளால் பேச முடியாது. நம்மெல்லாம் வந்து ஞானஹீனர்களாக இருக்கோம் இல்லையா, அதனால் பேச முடியாது. அதனால் ஆச்சாரியாளை கொண்டு நமக்கு பெருமாள் உபசத்துக்களாகிற வேதங்களை கொடுத்து விளையாடின்னு இருக்க பிராட்டியோடு அப்படி வந்து எப்படின்னா, ஒரு கிளியை பிடிக்கணும்னா பட்சியை பிடிக்கணும்னா ஒரு காட்டில் வந்து வலை விரிக்கணும். அதை பாரி இந்த நம்மளுடைய ஆச்சாரியால் கூட்டம் சுகர்லேருந்து ஆரம்பித்து முனிகள்லாம் இருக்காள், ரிஷிகள்லாம் இருக்காள், யாமுனு முனி, நாதமுனி, ராமானுஜ முனி, இப்போ முனிகளை வச்சு நம்ம சச்சம்பிரதாயத்தை பெருமாள் வந்து அந்த வலையிலே நம்ம உழ வைக்கிறான். பெருமாள் இவன் ஆச்சாரியாளை கொண்டு நமக்கு பிடிச்சி நமக்கு எல்லாம் பெருமாள் வைகுண்டத்தை கொடுக்குறார். அப்படிப்பட்டதான் வேலையை செய்பவள் யாருன்னு கேட்டாக்கா இந்த பாதுகாதேவி அப்படி என்பதானது பிரகடித குணஜாலம் பாதுகே ரங்கபந்தோகோ அப்படின்னு 305 ஒரு வரி மட்டும் அதை விஞ்ஞாபிக்கிறேன். இந்த விஷயத்தில் வந்து சொன்னார் சார் தேசிகன் சாய்கிற இந்த மாதிரி விஷயத்தை. அப்போது இந்த பாதுகையினுடைய பெருமையை வந்து தேசிகன் எப்படி எப்படிலாம் பேசுகிறார், என்ன மாதிரி யோஜனை கொண்டு வர்றார் சுவாமி தேசிகன் இல்லையா. அதே மாதிரி பார்த்தா பெருமாளை எல்லாரும் சேவிக்க முடியுமா சுவாமி, முடியாது. சுலப நிக்கில பாவம் மாம்ச திஷ்டேர் ஜனசிய ஸ்வயம் உபகரசித்வம் பாதுகேத்வம் பும்மாம்சம். என்ன பெருமாளை ஜானத்தால பக்தியோகம் பண்ணி பெருமாளை பார்க்கணும். யமனியமோ ஆசனங்கள் இயலாவி புனலடக்கம் தமதரியன் தாரணகள் தாரையரான் இணைபொழுக்கம் சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார் கிழக்காகும் அமரதொடும் மத்திகிரி அம்பு யத்தாளாரமுதே அப்படின்னு. அந்த பெருமாளை சேர்க்கணும்னா யமனியம் ஆசனங்கள் என்ன யோகாபியாசம் பண்ணி ஆத்ம தரிசனம் பண்ணி ஆத்ம தரிசனத்தேது பெருமாளை திருப்பி புனக தியானம் பண்ணி அவனை பார்க்கணும், அந்தரியாமியை பார்க்கணும். யார் பார்க்கறது, கைவல்யம் வரை போய் நின்று நல்லா நின்று போயிடுவான். அவ்வளோதான், பெருமாள் கிட்டே போக முடியாது. ஆனால் இந்த பாதுகாதேவி நம்மளை பார்த்து சாமானிய மக்கள்லாம் இந்த மாம்ச கண்ணாலே பெருமாளை சேவிக்கிறதுக்கு தன்னுடைய முதுகிலே ஸ்ரீ ரங்கனை ஏழப்பண்ணை வீதிதோறும் வீதியார வருவான் என்னும் ரீதியாக உற்சவாதிகள் போது ரங்கனம் கொண்டு நம் கண்ணில் காட்டிட்டு போகிறாளேப்பா, இந்த உபகாரம் யார் பண்ணுறதுன்னா பாதுகாதேவி தானே பண்ணுறா. நம்மளால் முடியுமா பெருமாளை பக்தியோகம் பண்ணி பார்க்க முடியுமா, அவன் திருடி போய் சேர முடியுமா சுவாமி? முடியாது. அப்பேற்பட்ட பெருமாளை எல்லா சங்கதிகளும் சுகமாய் தெரியும்படியாக வலுவிலே எல்லா ஜனங்களையும் இந்த மாம்சக்கண்ணாலே பெருமாளை தரிசிப்பதற்காக இந்த பாதுகாதேவி பெருமாளை ஏழை பண்ணின்னு வந்து நமக்கெல்லாம் காட்டுறா சுவாமி அப்படின்றது இந்த பாதுகையினுடைய பெருமையை சுவாமி தேசம் வேறு விதமாகவும் பேசுகிறேன். பெருமாள் எல்லாம் திரும்ப சர்வஜன்னு தெரியும், எல்லையில்லாத தயை உள்ளவராய் பெருமாள் இருக்க செய்தே, எல்லையில்லாத குற்றவாளியை தேட வேண்டியிருக்கு. அப்புறம் அப்படிப்பட்ட என்னை காப்பாற்றாமல் என் குற்றங்களை பெருமாள் பார்க்குற, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் சுவாமி அப்படின்னு சொன்னாக்கா என் குற்றம் என்ன, இவன் என்ன தப்பு பண்ணாயா அப்படின்னு பெருமாள் தெரியுதான் இல்லையா. பெருமாள் மிக்க தயவு உள்ளவர் தான், ஆனால் நான் என்ன தப்பு பண்ணுறேங்க, முதல்ல அது எனக்கு ஒரு சிக்ஷை கொடுத்துட்டு தான் அனுகுணம் பண்ணுறேன்னு பெருமாள் பார்க்குறாரு. ஆனால் இந்த தயாதேவி இருக்காளே அப்படி இல்லை, எல்லோருக்கும் சமமான கிரகம் தயாதேவி பண்ணுறா. ஒரு புதையலாக இருக்கா என் பாதுகையே, நீ ரொம்ப உயர்ந்த புதையல் போல இருக்க, நான் உன்னை நினைக்காமல் மிக கெடுதி பண்ணக்கூட சங்கதிகளை நான் பண்ணியிருந்தான் நினச்சிருந்தான் இருக்கேன். நான் ஒரு முட்டால் எனக்கு ஞானஹீனாக இருக்கேன், எனக்கு வந்து ஞானம் கிடையாது. எல்லாம் தெரிந்த சர்வஜான பெருமாள் சர்வசக்தரான பெருமாள் என்ன பண்ணுறான், எனக்கு தயை இருக்க செய்து தயா தயை அவங்ககிட்ட இருக்குது, காருண்யமூர்த்தி தயாமூர்த்தின்னு சொல்கிறா. அப்படிங்கிறது என்னுடைய பாபத்தை மட்டும் பார்க்குறானேம்மா, அந்த சமயத்தில் என்னை வந்து பெருமாள் திரஸ்கரிக்காமல் இருக்கிறதுக்கு என்னிடத்துல பெருமாளை கொண்டு நீ சேர்க்குறியம்மா, இந்த உபகாரம் யாரால் பண்ண முடியும் அப்படின்ட்டு தேசிகன் வந்து 500 ஸ்லோகத்தை சாதித்தார். அதாவது மயிசதி கருணாயாக பூர்ணபாத்திரே துவயாக்கீம் பரமகபனீயா பாதுகே ரங்கநாதகா அப்படின்ட்டு ரங்கநாதனுடைய பாதுகையை கொண்டு இந்த என்னிடத்தையே கருணையோடு நீ சேர்க்கிறியம்மான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த பாதுகாசத்தை ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். அப்புறம் நம்ம எல்லாமே இப்போ பிரபத்தி பண்ணிக்கிறோம், என்னுடைய தேக அவசாரத்தின் போது மோட்சம் கொடுன்னு கேட்டுருக்கோம் ஆச்சாரியாள்கிட்ட போயிட்டு.
அவாள் நமக்கு பிரபத்தி அனுஷ்டிச்சு வைக்கிறா. நாம் போகும்போது என்னால் பெருமாளை வந்து பேச முடியாது இல்லையா. அதனால் என்னுடைய பிராண வியோகத்தின் போது என் இந்திரியங்களெல்லாம் அடங்கி போச்சு. அப்போ பெருமாளை எனக்கு வந்து சேவை சாதிக்க வேண்டும்னு என்னுடைய விருப்பம் இருக்குது சுவாமி. அப்போது பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும். அதையும் அது சொல்கிறார், பரிசரம் உபயாதா பாதிகே பஷ்யமாதக கரண விலைய கேதாது காந்தி சீகே விவேகே புருஷ உபயநந்தி புண்டரீகா க்ஷமக்ரே புனருதர நிவாச க்ளேச விச்சேதனம் நகா அப்படின்னா, அந்த பெருமாளை வச்சு எனக்கு சேவை சாதிக்க வேண்டும். எப்படி சுவாமி தேசிகன் அத்தராகித சாருவம்சனாலாக மகுடாலந்தி மயூர பிஞ்சமாலாக அடையில சிலா விபங்கனிலாக பிரதிபாஸ்வந்து மம அந்திம பிரயாணம்னு சாதிச்சார் கோபாலவிம்சதியில் இல்லையா. ஏ கிருஷ்ணா, நீ வந்து எனக்கு சேவை சாதிக்கணும், அந்த மயில் பிள்ளியோடு வரணும், அந்த மேகசாவணனாக வரணும், பீதாம்பரதாரியாக வரணும்ப்பா எனக்கு. என்ன அப்போ ஒன்றால் எனக்கு வந்து உன்னை நினைக்க முடியுமோ முடியாதோ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அரங்க தரவணை பள்ளியானே அங்கு வெண்ணரக தழும்போது அஞ்சேலன் தடியேனே அங்கே வந்து தாங்கு என்று கலியனும் சொன்னாரே, அதே போல என் இந்திரியங்கள் எல்லாம் உன்னை ஸ்மரிப்பதற்கு எனக்கு இடம் கொடுக்குமோ கொடுக்காதோ எனக்கு தெரியாது. அதனால் பெருமாளை வரவழைச்சு சேவை சாதிக்க வேண்டும். பாதுகேட்ட பிரார்த்தனை பண்ணுற சுவாமி தேசிகன். பெருமாள் வருவாரா சுவாமின்னா, அவன் கூட்டுறது யார் வேலை? ரங்கனை திருவீதியிலே உலா வருவதற்கு அழைத்து வருவது யார்? பாதுகாதேவி தானே. அதனாலே இந்த பாதுகாதேவி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணுவடியா ஸ்லோகம் இதையே, கல்லிழைத்த பாதுகையே என் இந்திரியமானது வலுவிழந்து கிடக்கும் சமயத்தில் என் பிராண விநியோகத்தின் போது எனக்கு வந்து என் துக்கத்தை போக்கடிப்பதற்கு பெருமாளுடைய தாமரை புஷ்பமாக இருக்கக்கூடிய அந்த திருவடியை நீ என்னிடத்தே கொண்டு வந்து சேர்த்து எனக்கு அவனை சேவை சாதிக்க வைக்கணுமா? இல்லையா நீ வந்து என்னை கூட்டுன்னு போயிடு, அவங்க திருவடியில் சேர்த்துரும் அப்படின்னு கூட ஒரு விஷயம் இந்த இடத்துல ஆப்துமா சாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதே மாதிரி நிறையா விஷயங்கள் இன்னொரு சில பாசுரங்களில் பார்த்தா ஆழியட பாசுரத்தை முழு அர்த்தத்தையும் சொல்லியான் அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப விஸ்தாரமாக போயிட்டுருக்கு பாதுகாசுரம். அதனாலே ரங்கநாதன் வந்து வைகுண்டத்துலேருந்து இங்கே பூலோகத்துக்கு ஏழுவது பாதுகாதேவி தான் உபகாரம் பண்ணான். ஆனால் ஒரு விஷயம் பாருங்கோ, வந்த ரங்கன் எங்கே வந்தால் பாதுகையை சாத்தின்னு எழுதினார், வைகுண்டத்துலேருந்து பெருமாள் வந்து சமுத்திரத்தில் படுத்துட்டார், யோக பார்க்கடல் யோக நித்திரை பண்ணார், அப்புறம் பெருமாள் தசாவதாரம் பண்ணார், அப்பயும் பாதுகாதேவி கூட வந்தா, அப்புறம் பெருமாள் வந்து எங்கே போனார், நமக்கெல்லாம் நம்ம மனசுலையும் பெருமாள் இருக்கார், அர்ச்சாவதாரம் அதுக்கு முன்னி பண்ணார், அர்ச்சாவதாரம் ரங்கநாதன் வந்து ராமனுடைய இல்லத்தில் ஆராதிக்கப்பட்டார், புனகா விபீஷனுக்கு கொடுக்கும்போது பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு எழுதி இங்கேயே தாம் சயனம் கொள்வதற்கா திருவுள்ளம் கொண்டு ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை பெருமாள் எழுதிவிட்டார் இல்லையா. ஆனால் இங்கே பார்க்க, முதல்ல பெருமாள் பிரம்மலோகத்திலிருந்து எழுந்து வந்தார், அதை விட்டு அயோத்திக்கு போனார், ததானந்தரம் அங்கேருந்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை விட்டார், பிரம்மலோகத்திலேருந்து கிளம்பிட்டார், அயோத்தியிலேருந்து கிளம்பிட்டார். ஆனால் ரங்கக்ஷேத்திரத்துட்டு பெருமாள் போலையேமா, அப்படிப்பட்டதான மேம்பட்ட இடம் இந்த ரங்கக்ஷேத்திரம், அவனை அந்த ரங்கனை கொண்டு இங்கே சேர்த்தது என்னது? நீதான பாதுகாதேவி கொண்டு சேர்த்த. பூர்வம் பூரம் சிரபரிசிதம் பாதுகே யத்ததன்யா அப்படின்னு அந்த 312 ஸ்லோகத்தை ஒரு விஷயம் எடுத்தார். முன்னாடி எல்லா இடத்துல பெருமாள் கிளம்பிட்டார், ஆனால் ரங்கக்ஷேத்திரத்தில் வந்தபோது பெருமாள் வந்து இங்கேயே ஸ்தானம் வாசஸ்தலமாக்கின்றான் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாதுகாதேவி தான் ரங்கக்ஷேத்திரத்துக்கு பெருமாளை கொண்டு வந்தா அப்படி என்பதானது சுவாமி தேசிகனுடைய பூலோக வைகுண்டம். இந்த வைகுண்ட க்ஷேத்திரம் எப்படி ஸ்ரீ வைகுண்டமும் அதை போலே பூலோக வைண்டமும் க்ஷேத்திரமாக இங்கே பிரகாசம் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு காரணமானவள் யாருப்பா? நீதானே என்று நினைக்கிறேன் என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்தாக இருக்கு. சங்கேமாத சமதிக்கு குணாம் சைகதம் சைகதம் சக்தியாஜாகான்னு சாய்ச்சார் அந்த இடத்துல. அது மாதிரி அந்த பாதுகின்ற பிரபாவம் வந்து சொல்லி மாடாத நம்மால, அதாவது எப்படின்னா அது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் அனுபவிக்கணும், அப்போ தான் இந்த ரசம் நமக்கு புரியும். இது ஒரு பெரியவாட்ட போய் நம்ம உட்காந்து ஒரு காலட்சேபம் பண்ணணும். அப்போ பண்ணாதான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சாஸ்திரத்தை சுவாமி தேசிகன் வச்சுருக்கார். அது மாதிரி ரங்கநாதன் பட்டணத்துக்கு இந்த சமாச்சாரத்தை அறிவதற்கு சாமானிய ஜனங்களுக்கும் பெருமாளை தெரிஞ்சிக்கும்படியானது சில விஷயங்கள் அந்தரங்காலுக்கு மட்டும் பெருமாள் தெரியும்படி பண்ணுறார். ஆனால் பாதுக சாத்திண்டு பெருமாள் ராத்திரி எழுந்தருள்றார்.
அதான் சாமானிய ஜனங்களை கண்டுபிடிச்சிடறானா. ஏ எப்படின்னு கேட்டாக்கா, இந்த பாதுகை சாத்தின பெருமாள் ஜல் ஜல்னு அந்த மணி பாதுகை சாத்தின பெருமாள் என்ற காத்தால் வீதியில் வந்து பார்க்கும்போது பார்த்தாக்க என்னன்னு கேட்டால், அதாவது தேவர்கள் தன் கிரீட்டத்தில் போட்டிருக்கக்கூடியதான அந்த ரத்னக்கற்கள் பூமியிலே அந்த அடையாளங்கள் தெரிஞ்சுக்கிற ஆவா, அடையாளங்கள் தெரிஞ்சுட்டு எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறானா, அந்த தேவர்கள்லாம் பெருமாள் ராத்திரி வீதி வரும்போது வந்து பெருமாளை வந்து சிரசால வணங்குறான். அதனாலே அவளுடைய கிட்டத்தில் இருக்கக்கூடியதான ரத்னக்கற்களுடையான அந்த பதிவு இருக்கே அது பூமியில் பயந்திருக்குது. அதை வச்சு எல்லாரும் கண்டுபிடிக்கிறா, பெருமாள் ரங்கன் வீதியில் வந்துட்டான் கண்டுபிடிச்சிக்கிறா. இப்போது ராஜா இருக்கான், நகர சோதனை ராத்திரியில் போகிறான், மாறு வேஷத்தில் போவான், இது வழக்கு உண்டு இல்லையா, மாறு வேஷத்தில் போயிட்டுருவோம். அதே போல் பெருமாளும் ராத்திரியில் வீதி வரார். வீதி வந்து வரும்போது அந்த தேவர்களெல்லாம் பெருமாளை வந்து கிரீடத்தோடு வந்து சேவிக்கிறா. அப்படி சேவிக்கும்போது அவருடைய கிரீடத்தில் இருக்கக்கூடியதான வைரக்கல் ரத்னக்கற்கள் மரகதக்கற்கள் எல்லாம் பூமியில் தங்களுடைய அடையாளங்களை பதிஞ்சிட்டு போயிருக்கு. கார்த்தால் ஏந்து சாமானியர்கள் அந்த வீதியில் வந்து வரும்போது இந்த அடையாளத்தை பார்த்து, ஓஹோ பாதுகா தேவி, தேவி பெருமாளை கூட்டு வந்திருக்கா, இவையெல்லாம் இவ வந்து பெருமாளை சேவிச்சிருக்கா என்பதானது அறிஞ்சிக்கிறா. இது எப்படி சாத்தியம் கேட்டால், ரங்கனை பாதுகா தேவி ஸ்தானத்தை கூட்டு வெளில வரா, அவருடைய கைங்கரியத்தாலே மொத்தமும் தெரிஞ்சுக்கிறா இவா அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிச்சுட்டு போகிற இந்த சஞ்சார பத்ததியில். இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா, பெருமாள் வந்து அநேக பத்னிகள் பெருமாளுக்கு, ஒவ்வொரு ஆற்றுலையும் பெருமாள் ரங்கன் ஏழ்ற அந்த பத்னிகள் ஆற்றுல ஏழ்றார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மனஸ்தாபம் வராதபடி ஒரு முறை பெருமாள் வந்து அந்த தேவிகளை தான் பார்த்துக்கணும் இல்லையா. அப்போது பூபிராட்டியார் கையில் என்னென்னா செங்கழிநீர் புஷ்பத்தை வச்சுருக்கா, மகாலட்சுமிக்கு தாமர புஷ்பம், அது சமுதிரத்தேந்து அவதாரம் பண்ணுவோம், அவளுக்கு தாமரை தான் ரொம்ப பிடிக்கும். நீலாதேவிக்கு கருணையில் கருணைத புஷ்பம் நீலாதேவிக்கு பிடிக்குமா, சரியா. இப்போது இது என்னன்னு கேட்டாக்கா, பாதுகா தேவி இல்லாமல் பெருமாள் ஒரு பிராட்டி ஆற்றுக்கும் போகிறதில்ல, ஆற்ற விட்டு பெருமாள் வெள்ளியாக கிளம்புறதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவி ஆற்றுக்கு போனால் பெருமாள் எப்படி தெரிஞ்சுக்கிறது சுவாமி, எப்படி கண்டுபிடிச்சிங்க வைத்த அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை இன்றைக்கி பாதுகாதேவி பாதுகை சாத்து ரங்கன் வீதியில் வந்தான், வந்தபோது பார்த்தாக்கா கருணல் கருணைதல் புஷ்பத்தினுடைய சுகந்தமான அடிச்சுது, அதனாலே தெரிஞ்சிடும் நேற்று ராத்திரி ரங்கன் நீலாதேவி ஆற்றுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு இந்த இதே வாசம் வருமானு, நாளைக்கு அது வரலை, நாளைக்கு கமலம் தாமரை புஷ்பத்தினுடைய சுகந்தமானது இந்த பாதுகையில் அடிச்சுது, அதனாலே பெருமாள் மகாலட்சுமி ஆற்றுக்கு தான் நேற்று ராத்திரி போயிட்டு வந்தார்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி பூபிராட்டி ஆற்றுக்கு செங்கண்ணி புஷ்பத்தினுடைய வாசத்தாலே தெரிஞ்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு ஆற்றுக்கும் பெருமாளை அழைச்சுட்டு போயிட்டு அவா தேவிகளுக்கும் மனசு கோணாமல் இந்த பாதுகாவிய ராமனுக்கும் அங்கேயே காத்து பெருமாளை திருப்பி தன் ஆஸ்தான யதாஸ்தானத்துக்கு ஏழை பண்ணு வராளே, எப்பேற்பட்டதான கைங்கரியம் பண்ணுறாப்பா, அவளை வச்சே பெருமாள் எப்படி இருக்கான்னு சொல்லிடலாமே அப்படின்னா, இந்த பாதுகையினுடைய பிரபாவம் எப்படின்றது தேசிகன் சொல்லி தான் நம்ம கேட்கணும் இல்லையா. அது மாதிரி இந்த பாதுகையான பல கிருடன் மேலே ஏறிண்டு வெளியில் பெருமாள் எழுந்தருள்ற பாதுகை மேலே ஏறி தான் கிருடன் மேலே பெருமாள் ஏறுறார். ஒன்றை சாத்தி கொண்டு கொஞ்சம் தூரம் எழுந்துற பிறகு தான் கிருடன் மேலே பெருமாள் ஏறணும். பெருமாள் கிருடன் மேலே ஏறினா எத்தனை கிலோமீட்டர் வேகமாக பறந்து வருவார், அந்த எத்தனை மண்டலங்களோ பெருமாள் தாண்டி போவார். ஆனால் பாதுகை தேவி மேலே திருடி வச்சப்பறம் தான் கிருடன் மேலே தன் திருடி வச்சு பெருமாள் ஏறணும் இல்லையா. அதனாலே நீ இல்லாமல் பெருமாள் எங்கும் சஞ்சரிப்பது கிடையாது என்று சொல்லி இந்த வாகன மண்டபத்துக்கு எழுந்துள்ள போது கூட பெருமாள் பாதுகா சாத்தியம் தான் எழுந்துள்ளுறார். நம்ம அச்சாயில் பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அது. அதை மாதிரி இந்த வேதங்கள் பெருமாளை சொல்கிற சங்கதியும் ஆச்சாரலை கொண்டு தான் நாம் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்றதானது பாதுகையினுடைய பிரபாவத்தை சுவாமி தேசன் வசத்தியாக சாகிறீங்க. சபதிபதரக்ஷே சத்தியசுபன்னாதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை கடைசி ஸ்லோகத்திலே வந்து, அதாவது 320 ஸ்லோகம் சஞ்சார பத்ததியில் சுவாமி தேசிகன் சாய்ச்சி, கிருடாருடனாய் பெருமாள் ஆரோகணம் பண்ணும்போதும் பாதுகையினுடைய திருமேனியை திருவடி வச்சு தான் பெருமாள் ஏறுறார் என்பதானது காட்டி, பெருமாள் முதல்ல பாதுகைக்கே தன் அனுகிரகத்தை கொடுக்கிறான் என்பதானது இந்த சஞ்சார பத்ததியிலே அற்புதமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். சஞ்சார பத்ததியிலே சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் வந்து நிறையா இருக்குது. அப்படின்னு முக்கியமான ஸ்லோகங்கள் சில ஸ்லோகங்கள் வந்து பெருசு பெருசாக இருக்க ஸ்லோகம் சொல்கிறதுக்கே 3-4 நிமிஷம் ஆயிடுறது அர்த்தபாவம் சொல்கிறதுக்கு. அதனால் அதில் ஆச்சாரல் சாட்சிய முக்கிய கருத்துக்களை மட்டும் அடியன் பகவதாட்ட பகுந்தினேன் அடியன்.
அதனால் வந்து எல்லா ஸ்லோகம் சொல்லக்கூடாதான பாக்கியம் அடியனுக்கும் இல்லை, கேட்கறதுக்கு பாவதாலுக்கும் இப்போ இல்லை, அவகாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனாலே ரசமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் எடுத்து பாகவதாட்டை பகிர்ந்துட்டேன். இன்னும் நிறையா விஷயங்கள் சஞ்சார பத்தியில் ஒவ்வொரு ஸ்லோகமும் அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிகந்த பாதுகாசகாசத்தில். ஆனால் எப்போ பெருமாள் நமக்கு அது சக்தியை கொடுக்குறானோ, எப்போ அவகாசம் கொடுக்குறானோ அப்போ பாகவதாட்டை பகிர்ந்துக்கிற அடியன். அபிதா ஆர்கிக சிம்மா ஐய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.